டூ நாட் யூஸ் டூ. ஸோ இந்த சென்டென்ஸ் எழுதும்போது நீங்கள் எதை யூஸ் பண்ணக்கூடாது, டூ வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸோடு சேர்க்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எப்படி சொல்லணும், ஐ ஆம் கோயிங் அவுட் சைட், சரிங்களா, நான் வெளியே போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலாம், ஐ ஆம் கோயிங் அவுட் சைட். ஐ ஆம் கோயிங் டு அவுட் சைட்னு சொல்லுவீங்களா, சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற தப்பு இது தான். ஸோ இந்த தப்பை மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது. அப்போ கரெக்டாக என்ன எழுதணும், ஐ ஆம் கோயிங் அவுட் சைட். ஓகே, இப்போ இன்சைடை வச்சு எப்படி சொல்லுவீங்க, நான் உள்ளே வரேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க, ஐ ஆம் கோயிங் இன்சைட். ஓகே, அடுத்தது பாரு, ஐ ஆம் கோயிங் ஹியர், நான் இங்கே போகிறேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க, ஐ ஆம் கோயிங் ஹியர். நெக்ஸ்ட்டு தேர் எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க, ஐ ஆம் கோயிங் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹோம் கொடுத்துருக்காங்க, அப்போ எப்படி சொல்லுவீங்க, ஐ ஆம் கோயிங் ஹோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ராட், நான் ஃபாரின் கண்ட்ரி போகிறேன், வெளியே போகிறேன், வெளியூர் போகிறேன். அப்போ நான் எப்படி சொல்லுவேன், ஐ ஆம் கோயிங் அப்ராட். அப்ஸ்டேர், மாடிக்கு போகிறேன், படிக்கட்டு ஏற போகிறேன். அப்போ என்ன சொல்லுவீங்க, ஐ ஆம் கோயிங் அப்ஸ்டர்ஸ். சம்வேர், நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க, ஐ ஆம் கோயிங் சம்வேர். சொன்னபடி பார்த்துடலாமா, ஐ ஆம் கோயிங், கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட் சைட், இன்சைட், ஹியர், தேர், ஹோம், அப்ராட், அப்ஸ்டர்ஸ், சம்வேர்.